ஹலோ நமஸ்தே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நாலேஜ் திரோ ஹிந்தி சேனல் நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் என்ன பார்த்தோம் ஏ வேன்னு சொல்லி பன்மையில் வந்து பன்மை குறிக்கும் சொற்களை வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சிம்பிள் வேர்ட்ஸை பார்க்க நம்ம சாதாரணான சாதாரணமான வேர்ட்ஸு தெரியுதா சொற்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்கீங்க மேன் இருக்குது என்ன இருக்குது மே மே அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இன்பரும் என்ன வரும் இன் வரும் புரியுதா இன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தமிழில் வந்து இல்னு அர்த்தம் தமிழ் என்ன வரும் இல் வரும் தெரியுதா மே அப் மே அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன் வரும் இங்கிலீஷில் தமிழ் என்ன வரும் இல் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க என்ன இருக்குது பர் இருக்குது ப ரா பர் பர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் இங்கிலீஷில் வந்து ஆன் ஆன் வரும் தமிழில் வந்து என்ன வரும் மேல் புரிஞ்சுதான் தமிழில் மேல் வரும் அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்டு ஒன்று வந்து என்ன இருக்குது அவு ரா அவுர் அவுர் அப்படிங்கும்போது என்ன வரும் இந்த இடத்துல அண்டு அண்டு வரும் தெரியுதா தமிழில் வந்து என்ன வரும் மற்றும் மற்றும் எழுதலாம் மேலும் கூட எழுதலாம் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபோர்து ஒன்று பாருங்கள் ஹ த ஹாத்து ஹா த ஹாத்து ஹாத்துங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து ஹேண்டு ஹச்சி ஏண்டி ஹேண்ட் வரும் தமிழ் என்ன வரும் கை புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு களம் இருக்குது காலா எம் களம் களம்னு அந்த இடத்துல என்னது அது பெண் தமிழ் வந்து பேனா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ரூபையான்னு இருக்குது ரூபாயா ரூபையா ரூபையான்னு என்ன இடத்துல மணி தமிழில் வந்து பணம் நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க மேஜ் என்ன இருக்குது மேஜ் இருக்கு மேஜ் மேஜ் என்னது டேபிள் டேபிள் அப்படிங்கும் போது என்ன தமிழில் மேசை மேசைன்னு வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா ஹாங் இருக்குது என்ன இருக்குது ஹாங் அப்படின்னா என்ன வரும் இங்கிலீஷில் எஸ் வரும் என்ன வரும் எஸ் வரும் தமிழில் வந்து ஆமாம் ஆ மா எம் ஆமாம் ஓகே நைன்த் ஒன்று பாருங்க இந்த இடத்துல இருக்குது தைலா தைலாண்ட் இருக்குது என்ன இருக்குது தைலாண்ட் இருக்குது தைலா அப்படின்னா இந்த இடத்துல பேகு தமிழ் வந்து பை பை அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்த்து ஒன்று பாருங்கள் பு கா புஸ்தக் புஸ்தக் போது என்ன வரும் புக்கு தமிழ் வந்து புத்தகம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஜமீன் என்ன இருக்குங்க லெவன்த்து ஒன்று வந்து ஜாமீ ஜமீன் ஜாம ஜாமீன் ஜாமீன் இருக்கு அப்போ இங்கே என்ன வரும் இந்த இடத்துல ஃப்ளோர் என்ன வரும் ஃப்ளோர் எஃப்எல் ஓ ஆர் தரை அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது டுவெல்த் ஒன்றில் பாருங்கள் கு ஷி ரார்ஷி கு ரா இருக்கு இங்கே ஷி இருக்குது அப்போ என்ன வரும் குர்ஷி என்ன வரும் குர்ஷி குர்ஷின்னா என்னது சேர் சிஹெச்ஐஆர் சேர் இருக்கு தமிழில் வந்து நாற்காலி நாற்காலி அருண் ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டின் என்ன இருக்குங்க ஃபூ லா ஃபூல் இருக்கு என்ன இருக்குது ஃபூ லா ஃபூல் ஃபூல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் ஃப்ளவர் எஃப்எல்ஓ டபிள்யூஇஆர் ஃப்ளவர் இருக்குது போது என்ன வரும் இந்த இடத்துல பூக்கள் ஃப்ளவர்ஸ் எஸ் போட்டுக்கலாம் ப பன்மையில் பூக்கள்னு வந்துருச்சில்ல அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குது இருக்குதுண்ணா ஃபல் ஃபாலா ஃபல் ஃபல் அப்படிங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல பழங்கள் பழங்களுக்கு வந்து என்ன இருந்தனோ ஃப்ரூட்ஸு ம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது பூஜா சாமான் இருக்குது சாமா சாமான் பூஜா சாமான் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல என்ன பூஜா பூஜா திங்ஸு தெரியுதா பூஜா திங்ஸுன்னு எழுதணும் தமிழ் என்ன எழுதணும் இந்த இடத்துல பூஜா பொருட்கள் ஓகே பூஜா பொருட்கள் அடுத்தது என்ன இருக்குது தாலி தாலி த தா தா லி தாலி தாலிங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல பிளேட்டு பிஎல்ஏடிஇ பிளேட்டு தமிழ் என்ன வரும் தட்டு ஓகே ரிஷன் இதர்ஜர்க்கோ இப்போ போட பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் நீ ஸ்போக்கன் இந்தியில் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன டாப்பிக் எடுக்கறதுனா சிம்பிள் வேர்ட்ஸு சின்ன சின்ன வேர்ட்ஸு தெரியுதா சின்ன சின்ன சொற்கள் வந்து நம்ம வந்து நம்ம டெய்லியும் நம்ம என்ன பேசக்கூடிய வார்த்தை தான் இது எல்லாமே தான் நம்ம இந்த வேர்ட்ஸில் இப்போ எடுத்துருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு என்ன இங்கே மேன் இருக்குது இங்கே மா மேலே கொம்பு போட்டிருக்கேன் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது டாட் இருக்குது அது எப்படி படிக்கலாம் மேன் படிக்கலாம் மேனால் இங்கிலீஷில் என்ன இன்னு அர்த்தம் தமிழ் வந்து இல்ன்னு சொல்லுவாங்க மே தெரிதா இப்போ இன்னும் அப்போ இந்த இல் எங்கே வரும் அப்படின்னா காட்டில் வீட்டில் நாட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லம்னா வீ கட்டில் அப்படி அந்த இடத்துல இல்ல அந்த வேர்ட்ஸில் வருது இல்லை அந்த அந்த இல் வரும் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல பா ரா பர் என்ன இருக்குது பா ரா பருன்னு இருக்குது பருக்கு என்ன சொல்லலாம் ஆண் ஆன் அண்ணதே மேலே தெரியுதா ஆண் அண்ணது மேலுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா ஆ இப்போ டேபிள் மேலே என்ன இருக்குது நம்ம டிவி மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமில்ல நம்ம டிவி மேலே ஒரு திங்ஸ் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் இல்லை அந்த அதுக்கு சொல்லலாம் அந்த இடத்துல ஆன்னுன்னு சொல்லி சொல்லலாம் புரிஞ்சுதா செல்ஃபி மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம அது போல் ஓகே அது அப்படின்னு இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டனா நம்ம தீவார் தீவார்னு இந்த இடத்துல சுவருக்கு வந்து தீவார்னு சொல்லுவாங்க தெரியுதா தீவார் பர் கடிகை அப்போ வந்து சுவர் சிவர் மேலே என்ன இருக்குது இந்த இடத்துல கடி இருக்குது கடின்னு என்னது கிளாக்கு கடிகாரம் அதை கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் புரிஞ்சுதா நான் தீவார் பர் கடிகை புரிஞ்சா சிவத்து மேலே சுவரில் தானே நம்ம கடிகாரம் வச்சுருக்கோம் அதே போல் இப்போ டிவிஸில் இப்போ டிவிலாம் நிறையா மாடல்ஸ் வந்துருக்கு இப்போ டிவியில் தானே நல்லா ஃபிட் இல்லையா வச்சுருக்குமா இல்லையாப்பா கூட நம்ம சொல்லலாம் தெரியுதா பேர் டிவி ஹை புரிஞ்சா அந்த மாதிரி சொல்லலாம் சிவ அந்த மேலே என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து மீனிங்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க தேர்டு ஒன்று இருக்குது அவுருன்றிருக்கு என்ன இருக்குது அவு தெரியுது அவு அவுர் அவர் என்னது அண்டு அண்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல அண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து மற்றும் சொல்லுவாங்க மேலும் சொல்லுவாங்க ஒரு பொருளோட பொருள் நம்ம சேர்த்துக்க சேர்த்துறப்ப தெரியுது ஒரு பொருளோட இன்னொரு பொருள் நம்ம சேர்த்துறோம் இல்லை அந்த அதுக்கு வந்து அவர் சொல்லுவாங்க அதே போல் நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒருத்தர் மட்டும் போனால் நம்ம சிங்கிளா சொல்லுவோம் அதை இன்னொரு கூட நம்ம ஒருத்தர் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோமில்ல அவத்துக்கெல்லாம் வந்து அவர் சொல்லலாம் மற்றும் சொல்லலாம் அவனையும் கூட்டிகிட்டு வா இந்த அவளையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட நம்ம சேர்த்துக்கிறோம் மதியா அதுதான் அதுதான் அண்டுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சிச்சா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல இந்த ஃபோர்த்து வந்து ஷாத்துன்னு இருக்கு என்ன இருக்கு ஹா என்ன இருக்கு இந்த இடத்துல ஹா ஹா த நம்ம சொல் ஹா அப்படிங்கும்போது இந்த காத்து வரணும் இது நேசியில் தான் சொல்லணும் மூக்கில் தான் உச்சரிக்கணும் ஹா த ஹாத்து ஹாத்துன்னு இந்த இடத்துல தருது ஹேண்டு நம்ம கை இருக்குது பார்த்தியா நம்ம கைக்கு தான் என்ன சொல்லுவாங்க ஹாத்துன்னு சொல்லுவாங்க தெரியுதா என்ன சொல்லுவாங்க ஹாத் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்தது ஃபிஃப்த்துன்னு பாருங்கள் கா லா மா களம் கா லா மா களம் இருக்கு களம் என்னது பெண்ணு புரிஞ்சுதா பெண்ணு என்னது பேனா தெரியுதா நம்ம எதில் நம்ம எழுதுகிற நம்ம பென்னு பென்சில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா அதுதான் தெரியுதா நோட்டில் எழுதுகிறோம் இல்லை நோட்டில் எழுதுகிறான் புஸ்தகத்தில் டிக் பண்ணுறான் மார்க் பண்ணுறான் எல்லாம் செய்கிறான் ஓகே பென்னு அது நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்த்துன்னு பாருங்கள் என்ன இருக்குது இங்கே என்ன இருக்கு இங்கே ரூ இது என்ன இருக்குது ரூ பா யா ரூ பாப்பையா என்ன இருக்குது ரூண்ணா இந்த செகண்ட் வரப்போ இங்கே வந்து உச்சரிக்கிறப்போ இப்போ வருவோம் தெரியுதா ருப்பையா என்ன வரும் ருப்பியா ருப்பியான்னு அந்த இடத்துல மணி பணம் இப்போ டென் ருபீஸு ஃபைவ் ருபீஸு ஹண்ட்ரட் ருப்பீஸு ஃபிஃப்டி ருபீஸு தெரியுதா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் அமௌண்ட்டு கா மா பணம் இருக்குன்னு சொல்கிற கண்ணா அதுதான் தெரியுதா அப்போ எது அதுக்கு என்ன சொல்லணும் ருப்பியான்னு சொல்லணும் பணத்துக்கு என்ன சொல்லணும் ருப்பியான்னு சொல்லணும் அதே பைசா வரும் என்னக்கணும் பைசே பைசா இருக்கிற அந்த காயின் க காயின்லாம் இருக்குல்ல ஒன் ருபி காயின் ஃபைவ் ருபி காயின்ஸ்லாம் இருக்குது டூ ருபி காயின்லாம் அதில் வந்து பைசே தான் வரும் புரிஞ்சுதா அப்போ பணத்துக்கு மட்டும் என்ன வரும் பணம் தான் வரும் தெரியுதா இந்த பேப்பர்ஸில் வருதுனால் பணம் தான் மணிக்கு பணம் சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேஜ் என்ன இருக்குது மே இங்கே பாருங்க ஜா இந்த ஜாமில் வந்து இங்கே என்ன வச்சுருக்கோம் நம்ம டாட் வச்சிருக்கோம் அந்த இடத்துல அப்போ அதுக்கு வந்து அழுத்து சொல்லணும் மேஜ் மேஜ் எப்படி சொல்லணும் மேஜ் 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 அப்படின்னு சொல்லினால் மேஜுக்கு என்ன சொல்லலாம் டேபிள் மேசை தெரியுதா நான் டேபிள் சொல்லலாம் புரிஞ்சுதா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது எயித்துன்னு பாருங்கள் ஹாங் என்ன இருக்குது ஹாங் பாருங்கள் சந்திரபிந்து லாட்ரஸ் மேலே வந்துருக்கு பாரு நிலா போகிற மாதிரி போட்டு புள்ளி மாதிரி வந்துருக்கு பாதியா நிலா மாதிரி போட்டு மேலே புள்ளி வச்சுருக்கேன் புரிஞ்சா என்னது ஹா இந்து இந்து சொல்லலாம் இம்மு சொல்லலாம் இன்னும் சொல்லலாம் புரிஞ்சிச்சா நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கேன் ஹிம்மு எழுதியிருக்கேன் இது இம்மு வந்து சைலண்ட் இருப்பேன் தெரியுதா அந்த ஹிம்மு அதை சொல்லக்கூடாது நம்ம மூக்கில் மட்டும்தான் ஹா அவ்வளோதான் சொல்லணும் நான் நம்ம சொல்கிறது வந்து ஹாம் சொல்லுவோம் ஹான் சொல்லுவோம் ஹான் சொல்லுவான்னு அப்படி சொல்ல தேவையில்ல ஹா ஹானாவா எஸ்ஸு எஸ்ஸாக இருந்தோம் ஆமாவா இல்லையா இல்லைங்கிறது நகி சொல்லுவோம் நம்ம தெரிதா எஸ்ஸுங்கிறது என்ன சொல்லுவோம் ஹா சொல்லுவோம் ஹா ஹானாக முடிஞ்சது எஸ்ஸு புரிஞ்சுதா அப்போ எதுக்குன்னு ஹா தெரிதா இந்த எம்மு வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது இங்கே பருணம் இருக்குது தாவரிசையில் வருதுல தை தை லா தைலா என்ன இருக்கீங்க தை லா தைலான்னு என்னது பேகு பேகு பேகுன்னு எந்த பேகு வரும் இந்த இடத்துல குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்குலாம் கொடுத்து அனுப்புகிறோம் இல்லை இப்போ புத்தகத்தை புத்தகம் பேனா பென்சிலு பாக்ஸு இதெல்லாம் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் அதே போல் லஞ்ச் பேக்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் இல்லை இந்த ஸ்கூல் பேக்கு தான் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல தைலான்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தைலா தைலா இந்த தைலா புரிஞ்ச தைலான்னது பையு என்னது பை புரியுதா அதே நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல புஸ்தக் டென்த்து என்ன இருக்குது பூ இஸ்ஸு இந்த சாவில் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே பூ நான் பூ இஸ்ஸு இஸ்ஸு தா இக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செகண்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் மெய் எழுத்துன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த இந்த சா வந்து இஸ்ஸா இங்கே நம்ம பார்த்து தானே இங்கே புள்ளி வச்சுருக்கேன் புரிஞ்சிச்சா பூ இஸ் தா கா புஸ்தக் புஸ்தகம் என்ன இந்த இடத்துல புக்கு புக்குன்னா புஸ்தகம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளர் வந்து கித்தாபுன்னு எடுத்தோம் கித்தாப்புனாலும் புது புக்கு தான் புரிஞ்சா கித்தாப்புனாலும் புக்கு தான் நம்ம படிக்கிற புக்குலாம் இருக்குது இல்லைங்க அதே போல் புஸ்தகனாலும் புக்கு தான் அது ஞாபகத்துங்க கித்தாப்புனாலும் புக்கு சொல்லலாம் அதே போல் புஸ்தகனாலும் புக்கு சொல்லலாம் கித்தாப்னா நிறைய புக்குங்களை குறிக்கும் புஸ்தகேனாலும் புஸ்தகேன் அப்படின்னாலும் அது நிறைய புத்தகங்களை குறிக்கும் புரிஞ்சிச்சா இப்போ கித்தாப்புனாலும் புக்கு தான் புஸ்தகனாலும் புக்கு தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குங்க ஜமீன் இருக்குது என்ன இருக்குது ஜா இப்போ ஜா ஜாமன் வந்து டாட் கீழே அடியில் இருக்குது தெரிந்த கீழே வச்சுருக்கேன் நான் ஜா மீ நா ஜமீன் ஜா மீ ஜமீன் ஜமீன் போது இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல ஃப்ளோர் ஃப்ளோர் என்னது தர தெரிதா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஒரு கட்டிடத்துக்கு போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு அங்கே போய் பார்க்கணும் அப்படியே சொல்கிற மாதிரி இல்லை நம்ம அவங்க காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வீட்டுங்களில் இருக்க இருக்காங்க அது போல் தெரிதா கடைகள்லாம் சொல்கிறாங்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஓகே ஜமீன் தெரியுது ஃப்ளோர் என்னது தரை இந்த தரை தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஜமீன் தெரியுதா அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா என்ன இருக்குது டுவெல்த் ஒன்று கு என்ன என்ன ரா போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு ரா போட்டிருக்கு அடுத்து என்ன ஷி சி குர் சி அந்த ரா வந்து இரு ரா மாறிவிடும் அப்போ ஷி குஷி ஆனால் இந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம கொண்டு வந்திருக்கேன் நம்ம குர்ஷி மாரி எல்லாத்துக்கும் நான் தமிழ்லெல்லாம் எழுதியிருக்கேன் நான் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே தமிழ் எழுதியிருக்கேன் தெரியல கீழே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ குர்ஷி குர்ஷி அப்படிங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல சேர் தான் குர்ஷி சே குர்ஷின் என்னது சேர் சேர் என்னது நாற்காலி இப்போ யாருமே நம்ம நேச்சு நேச்சுரலாக வந்து யாரும் நாற்காலி எடுத்துட்டு வா நாற்காலி போடுறோம் யாரும் சொல்கிறது இல்லை எல்லாருமே வந்து நாற்காலின்னு தான் நம்ம சொல்கிறோம் சேருன்னு சொல்கிறோம் புரிஞ்சதா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபூ லா இங்கே என்ன இருக்குது ஃபூ லா ஃபூல் என்ன இருக்குது ஃபூ லா ஃபூல் இருக்குது ஃபூளுங்கும்போது என்ன வரும் இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு இந்த இடத்துல பூக்கள் புரியுதா ஒரு பூக்களுக்கு மேலே ரோசே மல்லிகைப்பூ குண்டு மல்லி கனகாம்பரம் இது மாதிரி பூக்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் புரியுதா சாமந்தி பூ இதெல்லாம் ஃபூல் அப்படிங்கும்போது ஃப்ளவர்ஸு பூக்கள்னு ப்ளூரல்ஸில் கொடுத்துருக்கேன் அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இந்த மாதிரி வந்து அந்த சைடில் வந்தால் இது வந்து பூ ஆகிடும் அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்களா இங்கே ஃபா இருக்குது இங்கே ஃபா போட்டு லா போட்டு நான் அந்த சைடு கொண்டு வந்தால் அது ஃபுல் அதை கீழே பாருங்கள் ஃபோர்டீன்த் பாருங்கள் ஃபல்லுன்னு எழுதியிருக்கேன் இது எதுவுமே நான் இது பண்ணலை தெரியுதா அது ஃபா தான் போட்டிருக்கேன் ஃபஃ ஃபஃபமால வருதுல செகண்ட் லெட்டர்ஸ் இல்லை அதில் ஃபா லா பா சொல்லலாம் ஃபா லா ரெண்டு விதமாக சொல்லலாம் தெரியுதா அப்போ எப்படி சொல்லலாம் இந்த இடத்துல ஃபல் என்ன ஃபல் பல் சொல்லலாம் பல்லுன்றது ஒரு இதாக இருக்கும் இது நம்ம நேச்சுரலாக சொல்கிறது வந்து ஃபல்லுன்னு சொல்லலாம் பப்பா பப்பமாக செகண்ட் லெட்டர்ஸு பா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ் லெட்டர்ஸ் நடத்தியிருப்பாங்க அங்கே நீங்கள் பார்த்தீங்களோ உங்களுக்கு அந்த உச்சாரணம் என்னென்னு தெரியும் புரிஞ்சுதா இங்கே ஃப லா ஃபல் ஃபல் அப்படிம்போது என்ன வரும் இந்த இடத்துல ஃப்ரூட்ஸு பழங்கள் மேங்கோ ஆரஞ்சு கிரேப்ஸு இதில் பனானா பனானான்னு அந்த இடத்துல என்னது கேளான்னு சொல்லியிருக்கேன் இருக்கு ஹிந்தியில் இதெல்லாம் ஷேப் ஷேப்புன்னு என்னது ஆப்பிள் தெரியுதா ஆம் நானது மேங்கோ இதெல்லாம் சொல்கிறோம் புரிஞ்சுதா அது ஃபல் ஃப்ரூட்ஸ் பழங்கள் புரிஞ்சுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டின் பாருங்கள் பூ ஜா பூஜா பூ ஜா பூ ஜா பூஜா சாமான் பாரு சாமான் பாரு எந்த ஷா வந்திருக்கு பார்த்தியா சாதாரண ஷா நம்ம காஞ்சா சாலை கா ஞா சா அந்த ஷா அதில் வந்து வராது இந்த ஷா தான் வரும் புரிஞ்ச ஞாபகத்துங்க சரஸ்வதிக்கு வர்றவங்களும் அந்த ஷா வரும் தெரியுதா பூ ஜா பூஜா ச மா நா பூஜா சாமான் நான் கடைசி லெட்டர்ஸு புள்ளி வர புள்ளி இருக்கிறத மாதிரி நம்ம நினச்சிக்கணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் க ஏற்கனவே லெட்டர்ஸை பார்க்காம இருக்கங்க அங்கே போய் பார்த்தீங்களா எப்படி வாசிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் ஓகே பூஜா சாமான் பூஜா சாமான் அப்படிங்கும்போது பாரு பூஜா திங்ஸு திங்ஸ்ன்னு என்னது இது சாமானுங்கிறது திங்ஸ் நம்ம நிறைய ஒரு பே ஒரு கடைக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு வரோம் நிறைய பொருள் ஒரு நம்மளுக்கு என்ன வேணுன்றது அப்பயும் மூணு பொருள் ஒரு பத்து பொருள் மழை எண்ணோ நம்ம அமௌண்ட்டு கொண்டு போகிறோமோ மணி கொண்டு போகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸில் என்ன பண்ணுவார் நம்ம அப்போயும் ஒரே டைமில் வாங்கிட்டு வந்துடுமோ இல்லையா அது ஒன்றுக்கு மேலே போனாவே திங்ஸ் புளூரல்ஸில் வந்துடும் புரிஞ்சுதா அதாவது பூஜா சாமான் திங்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க என்ன இருக்குது தாலி லீ என்ன இருக்கீங்க பாரு தா தாலி தாலி என்னது பிளேட்டு இப்படி என்ன பிளேட்டு நம்ம சாப்பிட்ற பிளேட்டு தட்டு இருக்குல்ல இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமில்ல சாப்பாடுக்கும் போது என்ன சொல்லுவோம் கா கானானது சாப்பாடு கானானது சாப்பாடுன்னு சொல்லுவோம் அந்த சாப்பாடு தட்டில் போட்டு தானே சாப்பிட்றோம் அந்த தான் தாலி தாலி என்னது பிளேட்டு தட்டு புரிஞ்சுதா இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நோட்டில் வந்து எழுதிக்கணும் நோட்டில் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ இந்த சிம்பிள் வேர்ட்ஸ்னு போட்டு இந்த ஹெட்லைன்ஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை இதை நீங்கள் எழுதிக்கிட்டு நல்லா உக்காந்து என்ன பண்ணணும் ஒரு டூ டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு நீங்களே என்ன பண்ணுங்க விட்டு சா ஒரு சவுண்டாக சொல்லி 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 பார்க்கணும் மனசுக்களை சொல்லி பார்க்குறதோட வாய் விட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவ அப்படியே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப்பிங் யாராவது இருந்தாக்கா பிரதர் சிஸ்டரு ஒரு பேரண்ட்ஸ் கூட அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படியே அவங்க அவங்க பண்ணல அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணாடி முன்னாடி கூட நின்று என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த நோட்டு நீங்கள் எழுதிருக்க பற்றிய நோட்டு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண இதை பார்த்து 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 நீங்களே சொல்லி சொல்லி பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நல்ல மனப்பாடாகிடும் உங்களுக்கு எப்பயுமே அது மறக்கவும் மறக்க கண்ணாடி முன்னாடி கூட நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி மே என் பர் ஆன் அவுர் அண்டு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி என்ன ஹாத்து ஹேண்டு அதே களம் பெண் ரூபியா மணி மேஜ் டேபிள் ஹாங் எஸ் போல் தைலா பேகு புஸ்தக் புக் ஜமீன் ஃப்ளோர் குஷி சேர் அடுத்தது ஃபூல் ஃப்ளவர் ஃபல் ஃப்ரூட்ஸு பூஜா சாமான் பூஜா திங்ஸ் தைலி பிளேட் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லி பாருங்கள் அதே போல் தமிழ்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லி சொல்லி பார்க்கலாம் புரிஞ்சுதா ஆ இல்லை தெரியுதா மேனா இல்லை இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டிங்களா நீங்கள் சென்டென்ஸு போகிறப்ப இந்த ஒரு வாரத்துக்கு மேலே இன்னொரு சென்டென்ஸு சேர்றப்போ உங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம பேசுறது உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிச்சா வீட்டில் போய் என்ன பண்ணுறீங்க அது ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள் நீங்கள் அதிகமாக முக்கியமாக இந்த இப்போ எடுக்கிற கிளாஸ் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி எடுக்கிறேன் அதனால் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸாக வெரி 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 இம்பார்ட்டன்ஸு அதனால் நிறைய நீங்கள் நல்லா படிச்சுட்டு நிறைய டைம்ஸ் நீங்கள் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா ஒரு நாளைக்கு ஃபோர் ஃபைவ் டைம் ஃபோ ஃபோர் டைம் ஃபைவ் டைம் ஒரு சொல்லி சொல்லி பாருங்கள் எப்போ எப்பயுமே உங்களுக்கு மறக்கவும் மறக்காது தெரிஞ்சுதா ஓகே அதே போல் எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்களா நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் நல்லா பார்த்து இது பண்ணிக்கலாம் அதே போல் என்னை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஓகே நன்றி தன்யவாத்